Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wahda wassalatu wassalamu ala nabiyya ba'da amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ihdina siratal mustaqim, siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. Wa qala an-nabiy sallallahu 'alaihi wasallam, innamal a'malu binniyat, kama qala sallallahu 'alaihi wasallam. Kami syukuria sahabat kalian pada kalian tadi makanya. Allah jalla jalaluhu rahmana barakuhu. கொண்டிருக்கின்ற அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னொன்று இருக்கிறது, அந்த அமல் அல்லாஹ் சுபஹான வ தஆலா கபூல் செய்யும். ஒரு மனிதன் அமல்கள் செய்கிறான் என்றதை வச்சு ஒரு நாளும் நானும் நீங்களும் நினைக்கக்கூடாது. நான் அல்லாஹ் அல்லாஹ் சுபஹான வ தஆலா இடத்துல கபூல் ஆகிட்டு கொண்டிருந்தேன். கொண்டிருக்கிற அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியான அமைப்புல பாவிக்க தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டா? யாருக்கு? தொழாதவர்கள், தொழுகிறவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டா? அதுக்கப்புறம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறார், அவங்க தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான். எனவே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டுச்சு, அந்த மூணு பேரோடு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாள் அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை பற்றி கேட்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தமாக்கவும் மாட்டான், அவர்களை நரகத்துல போட்டு பெரிய ஆதாபுகளை ரஹ்மத்துடைய பார்வையை பார்க்கவே மாட்டான். சஹாபாக்க கேட்டாங்க, யானை ரசூலுல்லாஹ், முதலாவது சொன்னாங்க மன்னான். மன்னான் என்று சொன்னா தர்மம் கொடுத்தவர். ஆனா தர்மம் கொடுத்துட்டு அந்த தர்மத்தை பத்தி சொல்லி காட்டினார். எனவே அல்லாஹ் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை தந்தான், அவர் குடும்பத்தில் உதவி செய்ய அல்லாஹ் ஆப்பர்ச்சுனிட்டி தந்தான். அவருக்கு ஜகாத் சதக்காவை கொடுக்க அல்லாஹ் ஆப்பர்ச்சுனிட்டி தந்தான். ஒரு மஸ்ஜித மதரசாவுக்கு செய்ய ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பாவித்தார், தௌஃபீக் இருந்துச்சு, ஆனா கபூலாக ஏன் சொல்லி காட்டினார். தெரியுமா, அவர் இப்படி இப்படி இருந்ததுக்கு நாங்க தானே அவரை பிக்அப் பண்ணி எடுத்த அதே மாதிரி எத்தனையோ பேர் மில்லியன் கணக்கு செலவழிச்சு ஹஜ்ஜிக்கு போவாங்க. ஆனா வானத்திலிருந்து மலாய்க்காதுகள் எதிர்பார்த்த அந்த சிபா அந்த அமலுக்குள்ளே இருக்கிறது.
எனவே தௌஃபீக் கிடைச்சி ஆனா கபூலியத்து, தௌஃபீக் கிடைச்சி ஆனா கபூலியத்து. எனவே தௌஃபீக் வேற கபூலியத்து. அதே மாதிரிதான் ஹதீஸ் வருவது எத்தனையோ பேர் குரான் சொல்லுவாங்க, குரான் அவர் குரான் ஓதி கொண்டிருக்கிறார், ஆனா குரான் அவருக்கு சாபம் செஞ்சு கொண்டே ஓதுறார், ஆனா குரான் சாபம் செய்யும். ஏன்னா அந்த குரானுடைய வாழ்க்கை அவர்கிட்ட இல்ல, அவர் ஓதுற குரானே விட்டால் அவருக்கு பதுவா செஞ்சு கொண்டிருக்கிறார். ஹதீஸ் தெளிவாகும், அவர் ஓதுறக்கூடிய குரான் கலந்துக்கிறது போதி வாழ்க்கைக்கு உயர்த்தப்படுவது. அதே மாதிரிதான் நினைக்கக்கூடிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரமபான பற்றி செல்லக்கூடிய நேரத்துல ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னாங்க, ருப்ப ஸாயிமீன் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா ஃபமா. எத்தனையோ பேர் நோம்பு குடிக்கிறாங்க, பசியில இருந்ததை தவிர வேற ஒண்ணுமே இருக்கு, பசியில இருந்தது மட்டும்தான், வேற ஒன்றுமே ஆகட்டும், எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா போய் பேசுறது விட இல்ல, போய் சாட்சி விட இல்ல, தேவையில்லாத பேச்சு விட இல்ல, ஹராத்த விட இல்ல, அல்லாக்கு நீங்க பசியில தாகத்திற்கு தேவையும் இல்லை என்றதாக கிறிஸ்துவ. எனவே நோம்புடைய நோக்கம் வந்து பசியில் இருக்கிறது தாகத்தில் இருக்கிறது அல்ல, நோக்கம் அதன் மூலமாக ஹராத்த விட்டு. எனவே தொழுகிறோம், தொழுக கபூல் இல்ல. சதகா தொழுகிறோம், சதகா கபூல் இல்ல. ஹஜ்ஜி செய்கிறோம், ஹஜ்ஜி கபூல் இல்ல. நோம்பு குடிக்கிறோம், நோம்பு கபூல் இல்ல. எனவே ப்ரப்பு சந்தர்ப்பத காரண ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனா அது சரியான அமைப்புல அந்த அமல் கபூல் ஆகக்கூடிய அமைப்புல செய்யல நம்மளால ரிஜெக்ட் பண்ண. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களோ, விஷயம் என்னென்னா, முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மனிதன் இடத்துல அந்த அமல் கபூல் ஆகினதுக்கு அடையாளம் என்ன சைன்? கணிதத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே, அதுல ஒரு சைன் தான், பல சைன்ஸ் இருக்கிறார் நினைச்சு பேசுவோம், அதுல ஒரு சைன் தான் அந்த அமலுடைய இஷ்டதா, அந்த அமல தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானஹு சொர்க்கம் இருக்குதே, சொர்க்கத்தை அல்லாஹ் சுபஹானஹு முதல்ல வச்சிருக்கிறது சீசன் தமிழ் செய்யறவருக்கு அல்ல. சீசன் ஸ்ரீலங்கால சொல்றோம், பிசினஸ் சீசன் இருக்கு, வெசாக் சீசன் இருக்குது, பொசோன் சீசன் இருக்குது, ஔது சீசன் இருக்குது. அதே மாதிரி இதர புகழம் அமல் என்று வந்தா ரமகான் சீசன், ஆனா குரான் சென்றது இந்த சொர்க்கத்தினால வச்சிருக்கிறது சீசன் தமிழ் செய்யறவருக்கு அல்ல. மவுத் வர காட்டி இஸ்திகாம தான் அமல் செய்ய முடியும். யாரெல்லாம் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்பதாக சொல்லி யாரு தன்னுடைய அமல்கள் கன்சிஸ்டன்டாக இருக்கிறார்களோ, இஸ்திகாமத்தாக இருக்கிறார்களோ, ஸ்டெட்ஃபாஸ்டாக இருக்கிறார்களோ, தொடர்ச்சியாக இருக்கிறார்களோ, இவர்களுடைய விஷயத்த மவுத் வரக்காட்டி தொடர்ச்சியாக இருக்கிறார்களோ, மூத்துடைய நேரத்தில் ரஹ்மத்துடைய மலாயிக்கா மாதிரி நாம் இறக்குவோம் என்பதாக அல்லாஹ் தஃபாஃபு வலா தஹ்சனூ வபஷிரூ பில் ஜன்னதி லதி குந்தும் துஅதூன். அந்த மலாயிக்கா மாதிரி மூத்துடைய நேரத்தில் வந்து சொல்லுவாங்க, பயப்படவான, உட்டு போறதை பத்தி கவலைப்பட மாட்டோம், எதை சந்திக்க போறீங்கன்றத பயப்படமாட்டோம், உள்ளே விட்டுட்டு போறேன், கொண்டாட்டி விட்டுட்டு போறேன், சொந்த விட்டா கவலைப்படுவான். அதே மாதிரி என்ன நடந்து போதுவா பயப்படுவாங்க. எனவே இந்த மலாய்க்கா மக்கள் 500 பேர் வந்து வெல்கம் பண்ணுவாங்க, கம்மன் என்று கொண்டு வருவாங்க, தண்ணி என்று கொண்டு வருவாங்க, மக்கள் நாகக்குழுப்பட்ட முன்னால மலாய்க்கா மார்கள் வருவாங்க, இறக்கமான பாசமான அமைப்புல வருவாங்க. அந்த மலாய்க்கு மாணவர்கள் நன்மாராயன் சொல்றான்,
நீங்க கவலைப்பட மாட்டோம், நாங்க தான் உடனே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தோம். இப்ப இதுக்கு போற ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நீங்க தனியா நிக்க மாட்டீங்க, எங்களோட தான் நினைப்பீங்க. சுபஹான். இந்த வார்த்தை யாருக்கு தெரியுமா? சீசனுக்கு அமல் செய்யறவங்களுக்கு அல்ல, தொடர்ச்சியாக மவுத்து வர காட்டி அல்லாஹ் நம்பி அந்த அம்பத செலுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே கணேசுக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், நானும் நீங்களும் உங்கள் அம்பத்தரை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகிறதா? எது வர காட்டி மவுத்துடைய நேரத்துல மலாய்க்கா மார்கள் இந்த சத்தம் காதல விருந்து கண்ணால பார்ப்போமோ அது வர காட்டி பயந்து பயந்து அல்ல கபூல் செய்யறோம், அல்ல கபூல் செய்யாத, அல்ல கபூல் செய்யாத இந்த பயம் எங்கட உள்ளது. ஒரு பேஷண்ட் இருக்கிறார், பேஷண்ட் அவர் ரொம்ப சீரியஸ் ஆகி அப்படியே தூக்கி கொண்டு வாரா ஹாஸ்பிட்டலுக்கு எட்டு வந்த உடனே ஓட்டல் போட ஐசிடி கொண்டு போறோம். அதுக்கப்புறம் எல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓட்டம் கொண்டு வார், ஓடம் கொண்டு வந்தா என்ன நடக்குது, ஃபேமிலியில ஆட்கள் எல்லாம் வாங்க பொண்டாட்டி உண்டு ஆடிட்டா இந்த முடிஞ்ச சளி நல்லா போய் கொண்டு போகல, எப்படி நீ கண்ணெல்லாம் வேலை பெய்கிருச்சு இப்ப உங்களுக்கு நல்லா யார் சொல்றது பயம் உள்ள உமா பாப்பா எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா பேஷண்ட் யோசிப்பார், சாட்டிஸ்பாக்சன் உண்டு இருக்கு, சில அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கிறதான் சின்ன ஒரு சந்தோஷம், ஆனா 100% சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. அதுக்கு ஹோட்டல் உள்ள நர்ஸ் இருப்பாங்க, பார்த்தேன் என்னன்னு எனக்கு ஒரு 9 ஆவே லொக்கு அம்மாவே அப்படி கேட்டா அவை பயமாப்பனாலே யார் இந்த நர்ஸ், அதுக்கு பின்னால ஹோட்டல் உள்ள டாக்டர் மார் சர்ஜன் டாக்டர் ஹோட்டல் உள்ள டாக்டர் அவர் கொஞ்சம் முகத்துல அதை நட்டி கட்டுக்க பயம் பயப்பட்டது என்ன பயப்பட்டது கொண்டு இல்ல, இது யாருதான் என்ன சொன்னாலும் அந்த பேஷண்ட் இருக்கிறாரே அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஒத்துக்கொண்டு வருவாரா, ஒரு ஒரு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரும், ஆறுதல் வரும், அந்த சாட்டிஸ்பாக்சன் இல்ல. ஆனா எந்த சர்ஜன் ஆப்ரேஷன் செஞ்சோ அவங்க நிச்சயம் பேச மாட்டான், பலவெல்லாம் துளந்தலாம் வந்து உலக மாட்டான், ஒரு வருவாங்க ஒரு பார்வை வந்து பார்ப்பாங்க, வலதுக்கு சும்மா சரி தலையை திருப்பினா சொல்லி.com சக்சஸ் இல்ல மறுபடியும் டிகேட்டர் கொண்டு போங்க, எப்படி திருப்பினா சரி சரி மஷாலா உங்களுக்கு கொண்டு இதான் பேஷண்ட் பார்த்து கொண்டு இருப்பாங்க, என்னடா சொல்ல போறாரு டாக்டர் என்னடா சொல்ல போறாரு, ஆப்ரேஷன் சரியா முடிஞ்சா 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 சரியா சக்சஸ் ஆயிடும், எப்ப இது சக்சஸ் ஆயிடுச்சோ அது அப்பதான் சந்தோஷம். அதே மாதிரி தான் நம்ம உலகத்துல எவ்வளோ செய்வோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்டிபிகேட் தருவாங்க. ஆனா எது வர காட்டி நேரத்துல மலாய்க்காமார்கள் அனுப்பி இந்த ஆயத்தை காதுல கேட்க வைக்கலையோ அது வர காட்டி நான் நீங்கள் பயந்து கொண்டே என்ன எங்களுக்கு தெரிய அந்த நோய் என்ன சர்ஜனுக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன ஆகாத்து வெளிரங்கமா பார்க்க போல நல்லா தான் இருக்கு, சுபானது இவரை போல சூப்பி ஒட்டிதான் நினைப்பாங்க, ஆனா அவர் எவ்வளவு மோசமானவன் என்றது படையத்து பறிப்பாடு போஷிக்கக்கூடிய ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். சில நேரத்துக்கு மலாய்க்காமல் ஏன் இதுக்குள்ள உள்ள உசலாட்டங்கள் மலாய்க்காமல் சில நேரத்துக்கு தெரியும், ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். எனவே ஆக முக்கியமான விஷயம் கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் ரப்பல் ஆலமீன் நடத்துல கபூலியத்தை கேட்கிறது, அந்த கபூலியத்துக்கு ஒரு அடையாளம், ஒரு அடையாளம் சில நேரங்கள்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது அல்லாஹ் கபூல் செஞ்சா என்றதுக்கு ஒரு அடையாளம் தான் அல்லது கன்சிஸ்டன்ஸ், தொடர்ச்சியாக அமலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரான். கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே ஒருத்தர் வார அடைக்கிற கடைக்கு எனக்கு ஒரு சேல்ஸ்மேன் தேவை, இன்டர்வியூ ஒன்று வச்சு ஒருத்தர் எடுக்கிறேன், எடுத்ததுக்கு பின்னால என்ன செய்யறேன் உங்களுக்கு ஒரு ப்ரொபேஷன் பீரியட் 1 மந்த் ஆகிறேன், இந்த 1 மந்த் உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நாங்களே கண்டினியூ பண்ணுவேன், எனவே இந்த 1 மந்த் இருக்குது இவருக்கு நான் ஒரு ஜேடி ஒன்று கொடுப்பேன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இந்த 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 வேலையை செய்யணும், இந்த 1 மாசம் இவர் வேலை செய்யறாரு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாட்டி என்ன செய்வேன், மாசத்தை கூலியை கொடுத்துட்டு அல்லாட காமல் வைத்துட்டு வாங்க, எதுக்கு அப்புறம் எனக்கு உங்களுக்கு இல்லை எனக்கு இன்னொருத்தர் அவருக்கும் இதே மாதிரி ஒரு ஜேடி ஒன்று கொடுத்தாச்சு, 1 மந்த் ப்ரொபேஷன், இவருக்கு 10 வேலையை சொன்னான், சொன்ன வேலை மட்டும் இல்ல தேடி தேடி வேலை செய்தார், 20 வேலை செய்கிறார், சொந்த கடை மாதிரி உள்ளத்துக்கு எடுத்து கெப்பமையோடு செய்கிறார், இவர் 1 மாசம் முடிஞ்ச உடனே சம்பளத்தை கொடுத்து
ஒரு போனஸையும் கொடுத்து அப்பா நீ என்ன கிட்ட கபு நேமாத்தி மகனா கண்டாரு உனக்கு சம்பளத்தை கூட்டி நான் தவிர நீ பேசுகிறார். கொஞ்ச நாள் தோப்பல அவரை கேஷியராக்கி அவரை மேனேஜராக்கி சில நேரத்துக்கு பொண்ணை கொடுத்தாலும் கொடுத்துருவோம். ஏ அவ்வளோ சந்தோஷம் மார்ஷால் அப்படி பார்ப்போம். யார கபூலோ அவர் தொடர்ச்சியாக வேலை செய்வார், யார் கபூல் இல்லையோ அவர் அப்படியே தட்டிடுவோம். இதே மாதிரி தான் கணேசக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்களும் அமல் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அந்த அமல்கள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கபூல் செஞ்சதுக்கு ஒரு பாசிபிலிட்டி ஒரு அடையாளம் என்னன்னா அந்த அமல தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பாக்கியத்தால். கவலைக்குரிய விஷயம் முதல் தராவீன் அஞ்சு நாள்ல கண்ட கிரௌட அதுக்கு காண்றது இல்லை. பத்து நாள் போனா இன்னொரு 20% குறையுது. கடைசி நாள் போனதுக்கு அப்புறம் இன்னொரு குறை, மறு 20க்கு பிறகு பருவ கொஞ்சம் பிக்கப் கொண்டு வருவது, 27க்கு பிறகு அப்படியே கீழே விழுந்துட்டு ரமதான் துணிஞ்சதுக்கு பின்னால என்னடாங்க என்று கேட்டா இல்ல நானும் நீங்களும் விலகி கொள்ளணும் பிரபுடாலின் சீசனுக்கு அமல் செய்ய தர இல்ல. இந்த ஒரு மாசத்தை தந்தது இந்த கன்சிஸ்டன்ஸ் இந்த இஸ்திகாமத் எங்கட வாழ்க்கையில வரணும் இந்த தன்மைகள் எல்லாம் வந்து ரமதானுக்கு பின்னால் அடுத்த 11 மாதங்களும் தொடர்ச்சியாக அமல் செய்வதற்கு. எனவே யாரு ரமதான்குள்ளேயும் தான் ரமதானுக்கு பின்னாலையும் தான் யாரு தன்னுடைய அமல்கள் தொடர்ச்சியாக இருக்கிறாரோ பிரபல அளவின் ஒரு மனிதன் வெளியாகக்கூடிய அளவு ட்ரைனிங் இதுல தான் தொழுத நீண்ட நீண்ட தொழுத சுபஹானல்லாஹ் சுன்னத்தான நோன்புகளுடைய தன்மை இதே ரமதானுக்கு பின்னாலே தகச்சு தொழுகிறார். ரமதானுக்கு பின்னால பதிலுக்கே அது காரணம் என்றா இவ்வளவு காலம் கொடுத்த ட்ரைனிங்ல நோக்கம் என்ன அல்ல ஒரு மந்த் அந்த சீசனுக்கு செஞ்சா போங்கன்றதா இல்ல இல்ல பிரபுல ஆலட்சியத்துல கப்புல் ஆகும் என்றா கண்ணச்சுக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் ரமதானுக்கு பின்னாலே எங்களோட அமல்கள் தொடர்ச்சியாக இருக்கணும். எங்களுக்கிட்ட ஒரு ஷெடியூல் இருக்கணும். யாருதான் நீ எதிர்பார்க்கறது கபூலியத் அந்த கபூலியத்துக்காக வேண்டிய அமல் செய்ததான். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை ரபுல் ஆலமீனுக்கு முன்னால எங்கட அமல்களை கபூல் செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போறது இருக்குதே ஆகும். அது கபூல் செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாத ரபுல் ஆலமீனத்துல கபூலியத்துக்காக வேண்டி பாடுபடுறது முயற்சி செய்யறது இது ஆகும். எனவே அந்த தகுதியில நானும் நீங்களும் முயற்சி செஞ்சோம் என்றால் இந்த ரமதான கபூல் செஞ்சான் என்றா தொடர்ச்சியாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவார். எனவே முடியுமான அளவு நாம் எங்களை செக் பண்ணி கொண்டே இருக்கணும். ரமதானுக்கு பின்னாலே தான் ஆக குறைஞ்சது தகச்சு வருவோம், ஆக குறைஞ்சது இமாம் ஜமாத்தோட குறிப்பின் சுண்ணத்தோடு தொடர்வோம், ஆக குறைஞ்சது குரானோட அந்த தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறார், ஆக குறைஞ்சது சுண்ணத்தான அமல்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார். இந்த அடையாளங்கள் இருக்கிறதா இருந்தா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல கபூல் ஆகிட்டோம் இந்த ரமதான் அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான்ன்றது அடையாளம். நல்ல பாருங்க இந்த மாசத்துல ட்ரைனிங் செய்யக்கூடிய நேரத்துல ரபுல் ஆலமீன் எங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த அளவுக்கு என்ன ஆப்ஸ்டக்கல்ஸ் எல்லாத்தையும் காட்டுறான் அதுல ஒன்றுதான் ஷேத்தானா அல்லாஹ் லீவ் அனுப்பிடிக்கும். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முதலாவது நாளே சொல்லிட்டான் யா ஜிப்ரீல் இஹ்பித்தில் அல்லாஹ் ஃபஸ்ஃபத் பரதத் ஷயாதீன் உலகம் அகலால் பிஹார் ஜிப்ரீல் உலகத்தில் இறங்கி மக்களை பாவத்துல பசாதுல பித்தனால போடக்கூடிய சேதான சங்கிலியால கட்டி தூக்கி கடல்ல வீசுது. ஏன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுகிறான். என்ன இந்த ரமதான் நல்லா ஸ்கேன் பண்ணி காட்டினால் ஒரு மனிதன் பாவம் செய்யறதுக்கு ரெண்டு காரணம், ஒன்னு சேதான் அடுத்தது நஸ். எனவே சேதான கட்டி வச்சு ஒருத்தர் நோயாது பாருங்களா டாக்டர் என்ன சொல்ற ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஒருத்தருக்கு கொரான் முதலத்துக்கு மனசு வருவதில்லை, ஒருத்தருக்கு தராவிகிக்கு மனசு வருவது இல்லை, ஒருத்தருக்கு அமல் செய்ய மனசு வருவது இல்லை. சைத்தான நேசவான் அல்லாஹ் சொல்றா சைத்தான் இல்லாமலே நீ சைத்தான் ஸ்கேன் பண்ணி அல்லாஹ் இன்னும் உனக்கு ஹராத்தை விட்டு போலே சும்மா உள்ள சைத்தான அவன் கடல கட்டி போட்டு வீசிதான் இருக்குது சைத்தான் இல்லாமலே நீ சைத்தான் ஆகிறாய் திருந்திக்கோ திருந்திக்கோ 30 நாட்கள் அல்லாஹ்
சும்மா யோசிங்க, ஒருத்தர் சரியான அமைப்புல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அவரை சரியான முறையில திருத்தி கொண்டார் என்றால் பெருநாளுடைய நாள் போன பார்த்தாச்சா? பார்த்தோடனே ஜஸ்டிக்க வேண்டிய வார்த்தை குறைக்கு முன்னால சேர்த்தான் தான் வரும். ஒரு சிங்கத்தை கூட்டுக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்குது, பசியில இருக்குது, 30 நாள் எந்த சாப்பாடு இல்லை, துறக்கலாம் பார்த்துதான் துறக்கணும், என்ன துறக்கல அவன அடிச்சாலும் கட்சி. அந்த அளவுக்கு பயங்கரம், சிங்கம் பசியில இருக்குது. பெருநாளுடைய நாள் சேத்தான் அல்லா அந்த கடல்ல இருந்து சங்கிலி எல்லாம் தட்டி உடனே எங்களை எல்லாம் தேடி வரப்போறான். அல்லாதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த பெருநாளுடைய இரவு, இபாதத் செய்ய வேண்டிய இரவு, அந்த தஹஜ்ஜுத் எவ்வளவு முக்கியமான தஹஜ்ஜுத். ஆனா கவலைக்குரிய விஷயம், அந்த நாளிலே சுன்னத்துக்கள் இல்லாம சேத்தான் வந்த உடனே அந்த சேத்தானுடைய மலையில சிக்கிட்டார், பழைய நிலைமையே இருந்துட்டார். குரானும் இல்ல, திலாவத்தும் இல்ல, திக்ரும் இல்ல, தஹஜ்ஜுதும் இல்ல, சுன்னத்தும் இல்ல, பங்கும் இல்லாத நிலைமைக்கு போனா. எனவே அந்த கேள்வி, பசியில இருந்ததை தவிர வேற ஒன்றுமே ரமதான். எனவே ஆ முக்கியம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த 30 நாட்கள்ல மேக்சிமம் எங்ககிட்ட என்னென்ன தன்மைகள் வரணுமோ அந்த எல்லா தன்மைகள் வரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பாவிச்சு கொண்டது ஆகும். அதுக்குரிய எல்லா அமைப்புகள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். அதுதான் முதலாவது 10 நாள் ரஹ்மத், 2வது 10 நாள் மக்ஃபிரத், 3வது 10 நாள் பைத்துக்கு அனிம்னா. பொதுவாகவே பொதுவாகவே ஒருத்தருக்கு சோம் இல்லாமல் போனா அவரே மாமசிக்கு பேர் ஒரு மரத்தோடு குடிப்பாரு. சரிவர இல்லையா? மகள்ல உள்ள டாக்டர் கிட்ட போவார், சரிவர இல்லையா? அதுக்கு பிறகு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட, அந்த ஃபீல்ட்ல என்ன நோயோ அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட போவார், சரிவர இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு போட்டலை குடித்தாகுவார், சரிவர இல்லையா? டாக்டர் எல்லாம் தூக்கி ஐசிடி போட்டு என்ன சீரியஸ். அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் முதல் 10 நாள் ரஹ்மத், 2வது 10 நாள் மகபிரத். இன்னும் இருந்ததில்லையா உங்களுக்கு எங்கட ஐசிடி வரலாம். அதன் கடைசி 10 நாள் இஃதிகாஃப சுன்னத்தாக வச்சு. எனவே ரப்புல் ஆலமீனுடைய தியேட்டர் இதுதான், மஸ்ஜித். வாங்க 10 நாள் இந்த தங்குங்க பள்ளிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்கியத மிஸ் பண்ணாத ஒரு சுன்னத் தான் அந்த 10 நாள் இஃதிகாஃப் இருக்கிறது. எனவே மலாயிக்கமார்களுடைய சொஹ்பத், சாலிஹீன்களுடைய சொஹ்பத், குர்ஆனுடைய சொஹ்பத், பள்ளியில தங்கி தபத்துல் எல்லாமே விட்டுட்டு ஏன் தியேட்டருக்கு வாரது? எங்க ட்ரீட்மெண்ட் தான். எனவே ரமசான் அது ட்ரீட்மெண்ட்டுக்குரிய வாதம் தான். எல்லாம் வெற்றி ஒருத்தர் அவருடைய நோயை சுகமாக்க இல்லாட்டி லேசான விஷயம் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துஆ கேட்டாங்க ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏறக்கூடிய நேரத்துல, ரமதானுடைய மாதம் வந்தும் ஒருத்தர் அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடிக்கொள்ள இல்லாட்டி அவருக்கு ஆசைப்பட்டாங்க. ஜிப்ரீல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொல்லி. எனவே இந்த ரமலான் வந்து ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட் ஆகுனார். நோம்பு புடிச்சிருந்தானே ஆகணும், நோம்பு புடிச்சிருந்தானே, சதகா கொடுத்திருந்தானே ஆகணும், எல்லாமே சரி, நோம்பு புடிச்சீங்க சதகா கொடுத்தீங்க தான், தௌஃபீக் இருந்துச்சு, ஆனா ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷண்ட் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்த அமைப்புல ஒன்றும் நடக்கல, எல்லாமே பகிரங்கமாக இருந்துச்சு, எனக்கு தனி பாஸ் இல்லை. எனவே அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எனவே ஒரு மூமின் எப்பயும் டென்ஷன் ஆக இருப்பார், அல்லாஹ் முன்னால் அறந்து கொண்டே இருப்பார், எல்லாம் கபூல் செய்யாது, உன் அந்தஸ்தை வச்சு கபூல் செய்யாது, என் அவளை வச்சு அல்ல என்ற அந்த அதெல்லாம் அடையாளம். ஒருத்தர் செஞ்சுட்டு சும்மா சொல்றேன், ஒருத்தர் செஞ்சுட்டு பெருமைப்படுறதுங்க, இந்த முறைட்ட ஒரு காலத்துக்கு மிஸ்ஸா இருந்தா இல்ல இதுவத்தையே அடிச்சு விட்டேன். இந்த பேச்சே விளக்குது, இதை ஒண்ணு நல்ல பேச்சு இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.